வணக்கம். இன்றைக்கி நம்ம பேச போகிற விஷயம் வந்து நம்ம இன்னர் மைண்டை பற்றி பேச போகிறோம். இந்த இன்னர் மைண்டோட ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, சில பேர் வந்து அது இன்னர் மைண்டு சொல்லுவாங்க, சப்கான்ஷியஸ் மைண்டு சொல்லுவாங்க, மனசுன்னு சொல்லுவாங்க, இன்னும் சில படங்களும் மைண்ட் வாய்ஸ் அப்படிம்பாங்க. இது வந்து தமிழில் சொல்லப்போனால் நம்மளது உள்ளம், உள்ளத்தின் ஒலி, நம்மளுடைய உள்ளம் சொல்லும் எண்ணங்கள், மனசாட்சின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி பல விதமாக சொல்கிற அந்த நம்மளுடைய இன்னும் சொல்லப்போனால் நமக்குள்ளே இருக்கிற ஒரு நண்பன் மாதிரி தான். இதை பற்றி கூட நம்ம இது சத்குரு ஜக்கி வாசுதேவ் வந்து ஒரு முறை சொல்லியிருக்கார், உங்களோட நீங்கள் நண்பன் ஆகிட்டால் ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பீங்க, உலகமே உங்களுக்கு நண்பன் ஆகும் அப்படிம்பார். ஸோ அப்போ நம்மளுடைய உள் மனசோட, உள் மனசுன்னு சொல்லலாம், மனசாட்சின்னு சொல்லலாம், அந்த உள்ளே இருக்கிற மனசு தான் சில பேர் உள்ளே கடக்கும் அந்த மனசை கடவுள் அப்படிம்பாங்க. ஸோ அதனால் நமக்குள்ளே இருக்கிற அற்புதம் தான் அந்த உள் மனசு. இப்போ அதோடு எப்படி நம்ம பேசி ஃப்ரெண்டாக இருது, அதே மாதிரி நமக்கு நாமே செஞ்சுக்கிற ஒரு உரையாடல். கொஞ்ச நாளுக்கு முன்னே நம்ம தமிழ்நாடு அரசில் நமக்கு நாமே திட்டம் அப்படின்னு சொன்னாங்க, அந்த மாதிரி நமக்கு நாமே உரையாடல் தான் இப்போ நம்ம பிளான் பண்ண போகிறோம். இதில் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போது ஒரு வியாபார நிமித்தமாகவோ தொழில் நிமித்தமாகவோ நம்ம எல்லாருமே பார்த்திங்கன்னா சில பல நேரங்கள் தனிமையாக இருக்க வேண்டிய நிலைமை இருக்குது. ஒன்றும் இல்லை, சாஃப்ட்வேர்லேயே இருக்கிறவங்களாம் பார்த்திங்கன்னா திடீர்னு ப்ராஜெக்ட் எக்ஸிக்யூஷனுக்கோசரம் ஏதாவது ஒரு நாட்டுக்கு 3 மாதம் 6 மாதம் போவாங்க. அந்த ஸ்மால் 3 மாதம் 6 மாதம்லாம் போகும்போது அவங்க தனியாக ஒரு ரூமில் இருக்க வேண்டிய அவசியம்லாம் வரும். அப்போது அந்த தனிமை அவங்களுக்கு ஒரு கஷ்டமாக இருக்கும். அப்போது நமக்கு நாமே எப்படி ஃப்ரெண்டாக இருக்குது அப்படிங்கிறதும், இந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து உணர்த்து நம்ம யூஸ்வலாக நம்ம மனசுக்கு நம்ம இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது, நம்ம மனசுக்குள்ளேயே நம்ம உரையாடிக்கிறது வந்து நம்ம உள்ளுக்குள்ளே தான் நடக்கும். ஆனால் இப்போ நான் அதை வந்து வெளிப்படையாக சொல்லும்போது, இப்போ நான் வந்து அது ஓப்பன் டயலாக தான் பேச போகிறேன். அது மோனோ டயலாக்னு சொல்லலாம். அதை எப்படி மோனோ ஆக்டிங் அப்படின்னு சொல்கிறாங்களோ, மோனோ ஆக்டிங்கில் பார்த்திங்கன்னா ஒருத்தரே 2 கேரக்டருக்கு நடிப்பார், 2க்கு மேற்பட்ட 3 கேரக்டர்களாகவும் நடிப்பார். அந்த மாதிரி இப்போ இது வந்து மோனோலாக் தான், நமக்கு நாமே பேசிக்கிறது தான். ஆனால் இது மோனோ டயலாக நான் கொடுக்க போகிறேன். நமக்குள்ளே 2 பகுதி. ஒரு படத்தில் கூட சொல்லுவாங்க, கடவுள் பாதி மிருகம் பாதின்னு. அதுவே நான் என்ன சொல்லுவேன்னா, நான் கடவுள் பாதி தெய்வம் பாதி அப்படிமே. அந்த மாதிரி நமக்குள்ளே இருக்கிற அந்த உயர்ந்த எண்ணங்களை உயர்வாக நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக உயர்ந்துருவீங்க. அதுதான் வந்து உள்ளத்தில் உள்ளல் உயர் உள்ளல் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம நல்லதே நினச்சோம் நல்லதே நடக்கும். வெள்ளத்தனைய நீர்மட்டம், மலர்தம் மந்தார்தம், உள்ளத்தனைய உயர்வு அப்படிம்பாங்க. அதெல்லாம் வந்து சிம்பிளாக சொல்கிறது தான், நம்மளுடைய மனசுக்கு தகுந்த மாதிரி தான் உயர்வு இருக்கும். அதனால் நம்மளை பற்றி நல்லதாக நினைப்போம், நமக்கு நாமே நட்புடன் இருப்போம். இப்போ அந்த டைலாக் வந்து எப்படி பேசுகிறதுங்கிறது தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன். இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஐ எம் கோயிங் டு ஸ்டார்ட். இப்போ எனக்கு நானே பேசிக்கிறேன் அந்த ஒரு மெத்தடாலஜி. இந்த மெத்தடாலஜி வந்து கொஞ்சமாக பார்ப்போம். இதுவும் ஒரு மாதிரி ஒரு பரிச்சார்த்த முறை தான். ஏன்னா எனக்கு வந்து இந்த மாதிரி நமக்கு நாமே செய்கிற உரையாடல் அப்படிங்கிறது மனசோடு செய்யும் உரையாடல். ஏன்னா ஒன்று சொல்வேன், நம்மளுடைய பிரச்சனைகளுக்கு சிறந்த நீதிபதியாருனா நம்ம தான். எத்தனையோ இடங்களில் ஆலோசனை கேட்கலாம்னா அதை நம்ம உள் மனசோடு அனலைஸ் பண்ணி அது எப்படி தீர்க்கறதுங்கிறது நமக்கு மட்டும்தான் தெரியும். அதனால் வந்து இப்போ நான் வந்து என்னை பற்றி சொல்ல போகிறேன். நான் என் பேர் சுகவனம். எல்லாருமே இங்கே வந்து இப்போ நான் வந்து நிறைய HR சர்வீஸ் பண்ணுறேன், பிஸ்னஸ் கன்சல்டிங் பண்ணுறேன். எனக்கு 58 வயசு முடிஞ்சு 59 வயசு பிறந்திருக்கு. அதனால் எல்லோரும் சுகவனம் சார்னு தான் கூப்பிடுவாங்க. சில பேர் சார்னு கூப்பிடுவாங்க, சில பேர் குருஜிம்பாங்க, சில பேர் அந்த மாதிரிலாம் பல பேர் பல விதமாக சொல்லுவாங்க. ஆனால் என்ன தான் இருந்தாலும் நான் ஒன்று மட்டும் சொல்லுவேன், இன்றைக்கி வந்து உலகத்தில் கோடிக்கணக்கான மனிதர்கள் வந்துட்டு போயிருக்காங்க, தொடர்ந்து வந்துக்கிட்டும் இருக்காங்க. 1 செகண்டுக்கு 4-5 குழந்தை பிறக்கு. உலகத்தோட பர்த் ரேட் அதுதான். நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறதுல நீங்களே யோசிச்சு பாருங்கள், 1 செகண்டுக்கு 4-5 குழந்தை பிறக்குது அப்படின்னா எவ்வளோ குழந்தை பிறந்திருக்கு. இப்போ நம்ம 3-4 நிமிஷம் பேசியிருக்கோம், கணக்கு போட்டுக்கோங்க. 1 செகண்டுக்கு 4 குழந்தைன்னா எத்தனை செகண்ட், எவ்வளோ குழந்தைன்னு. அவ்வளோ பாப்புலேஷன் ஆட் ஆகிட்டே இருக்குது. அதில் தான் நான் என்ன சொல்லுவேன், எல்லாருமே உயர்ந்த கடவுளுடைய அவதாரங்கள் தான். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா உலகத்தில் 4-5 மதங்கள் தான் இருக்குது. அவங்க சில மதத்தலைவர்கள் சில பேரை ஃபாலோ பண்ணுறாங்க, மீதி எல்லோரும் அவங்கள வந்து ஒரு அதீத நம்பிக்கையோட, சில நேரங்களில் அதீத நம்பிக்கையாக இருக்கும், சில நேரங்கள் கொடூர நம்பிக்கையாகிடும், சில நேரம் மூட நம்பிக்கையாகிடும். இது மாதிரி பல்வேறு நம்பிக்கைகளில் ஃபாலோ பண்ணிட்டு போகிறாங்க. ஆனால் அதுவே நான் என்ன சொல்லுவேன்னா, இப்போ அட் ப்ரெசன்ட் 700 கோடிக்கு மேலே மனிதர்கள் இருக்காங்க. ஒரு 700 கோடிக்கு மேலே மனிதர்கள் இருக்காங்க அப்படின்னா
ஒரு விஷயத்துக்கு 700 கோடிக்கு மேலே கருத்து வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம ஒத்தரையே பின்பற்றணுங்கிற அவசியம் இல்லை. ஆனால் இந்த பகுத்தறிந்து புரிஞ்சுக்கணும், அதுதான் வந்து நம்மளுடைய நோக்கம். அந்த உலகத்தில் நம்ம ஒவ்வொருத்தரும் பகுத்தறிஞ்சு புரிஞ்சுக்கும் போது உலகத்தை நம்ம கவனிக்கிறோம், அதில் நமக்கு நாமே உள்வாங்கிக்கிறோம். உள்வாங்கிட்டு மனித அறிவுங்கிறது ரொம்ப சூட்சுமமானது, ரொம்ப அதாவது அதிசயப்படத்துக்கிறது, அதாவது அற்புதம் அதிசயம் அப்படி இந்த உலகத்தில் ஒன்று இருக்குன்னா மனிதனுடைய மூளை தான். அது இன்றைக்கும் வந்து தீர்வு காண முடியல, அது பல்வேறு ஆச்சரியங்களை கொடுத்துக்கிட்டே தான் இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தரோட திறன் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். திடீர்னு ஒரு பையன் பார்த்திங்கன்னா 1330 குரலும் கடகடான மனப்பாடமாக சொல்லுவார், எந்த திருக்குறள் நம்பர் கேட்டாலும் சொல்லுவார், கீழேருந்து சொல்லுவார், மேலேருந்து சொல்லுவார். இன்னொருத்தர் கேட்டால் என்னங்க இதெல்லாம் சும்மா ஒரு மன மெமரி பவர், இதில் வச்சு என்ன பிரயோஜனம், இளையராஜா பாருங்க எவ்வளோ பிரமாதமாக மியூசிக் போடுறாரு அப்படின்னா. இன்னொருத்தர் மியூசிக் போடுறது நீங்கள் வந்து சயின்டிஸ்ட் ஐன்ஸ்டீன் பாருங்கள் எவ்வளோ பிரமாதமாக இருக்கார். இன்னொருத்தர் வந்து ஒரு மாவீரன் அலெக்சாண்டர் பாருங்கள் எவ்வளோ வீரமாக இருக்கார். ஸோ இது வந்து மனித மனங்களை ஒருத்தராக விரும்புவாங்க, அது மாறி மாறி போயிட்டே இருக்கும். ஸோ அப்போது இந்த நெக்ஸ்ட் எவல்யூஷன் தான் நமக்கு நாமே வந்து ஒரு பிரச்சனை இல்லாமல் சந்தோஷமாக இருக்கிறது எப்படி அப்படிங்கிற நோக்கத்தில் தான் இப்போ நம்ம இதை செயல்படுத்துகிறோம். அதோடய முதல் கட்ட நடவடிக்கை தான் இப்போ நம்ம பேச போகிறோம். இப்போ நான் வந்து இது என்னோட சுய விளக்கம், அதாவது இன்னும் சொல்லப்போனால் எனக்கு நானே கேள்வி கேட்டு பதில் சொல்லக்கூடிய என்னோடய ஒரு ஆட்டோ பயோகிராஃபின்னு சொல்லலாம், என்னுடைய பயோகிராஃபின்னு சொல்லலாம், என்னோடய ஹிஸ்ட்ரின்னு சொல்லலாம், என் நான் கடந்து வந்த பாதை இந்த 52 வருஷத்தில் கடந்து வந்த பாதை எனக்கு நானே சுவாரஸ்யமான உரையாடலாக கொடுக்க போகிறேன். அது உங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை நான் என்னோடய மெயின் நோக்கமே என்னென்னா நீங்களும் உங்களோட நீங்களே இந்த மாதிரி உரையாடிக்கிட்டு உங்களுக்கு நீங்களே தெளிவுபட்டு உங்களுடைய அறிவை சுய அறிவில் பகுத்தறிவில் இப்போ ஆராய்ஞ்சு பார்த்து நீங்கள் வந்து புரிஞ்சிக்கிறது ரொம்ப நல்லது, அதுதான் நான் சொல்வேன். இப்போ நானும் இன்ட்ரொடியூஸ் பண்ணுறேன். இப்போ சுகவணம் சார் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நல்ல மனுஷன். நான் சுகவணம் சார்ங்கிறது வேறு யாரும் இல்லை, என்னைய தான். ஸோ இதுதான் வந்து முதல் ஆரம்பம், நம்மளை பற்றி நம்மளே ஒரு பாசிட்டிவாக ஒரு கட்டுரை எழுதுகிற அளவுக்கு நமக்கு ஒரு சந்தோஷமாக பாசிட்டிவ் தாட் ப்ராசஸ் வரும். சில பேர் என்ன சொல்லுவாங்களே என்னை பற்றி நானே சொன்னால் தற்பெருமை அப்படிம்பாங்க, அதே மாதிரி சில பேர் அதுவும் சொல்லுவாங்க உங்களை பற்றி நீங்களே சொன்னால் தற்பெருமை மற்றவங்க சொன்னால் பெருமை அப்படிம்பாங்க. இதெல்லாம் நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் நம்மளை பற்றி நம்மளுடைய நம்மளுடைய மிகச்சிறந்த நண்பன் யாருன்னு கேட்டால் நம்ம தான், நம்மளுடைய மிகச்சிறந்த எதிரி யாருன்னு கேட்டால் அதுவும் நம்ம தான். ஸோ அதனால் வந்து இப்போ நம்மளை நாமளே ஒரு சந்தோஷமாக வச்சுக்கிறது ஒரு மனநிலை சந்தோஷம், அதாவது மற்றவங்களோட பேசுறது தான் ஒரு சந்தோஷம் கொடுக்கும். அது மாதிரி மேன் இஸ் அ சோஷியல் அனிமல் அப்படிம்பாங்க, மனிதர்கள் வந்து கூட்டமாக வாழ்தலும் மற்றவர்களோட கலந்து வாழ்தலும் தான் பிடிக்கும் அப்படிம்பாங்க. இருந்தாலும் நமக்கு நாமே ஃப்ரெண்டாக இருக்குது அப்படிங்கிறது தான் இதோட அடிப்படை நோக்கம். சரி, திருப்பி வந்து நான் வந்து என்னுடைய கருத்து ஒரு இடத்துல ஆரம்பிக்கிறேன். சுகோணம் சார் வந்து ரொம்ப எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நல்ல மனிதர். அவர் பார்த்திங்கன்னா ஒரு 5 போஸ்ட் கிராஜுவேஷன் படிச்சிருக்காரு, கிட்டத்தட்ட 8 நிறுவனங்களில் வேலை பார்த்துருக்காரு, 250 TV ப்ரோக்ராம் வேலை பண்ணியிருக்காரு, 500க்கும் மேற்பட்ட காலேஜில் போய் கெஸ்ட் லெக்சர் கொடுத்துருக்காரு. அவர் வந்து ஒரு ஃபினான்ஷியல் சயின்டிஸ்ட்டு, அதே மாதிரி ஒரு டெக்னாலஜி சயின்டிஸ்ட்டாக இருக்கார். ஸோ இது வந்து சுகவணம் சார் எப்படின்னா அவர் பல வித விஷயங்களை தனக்கு தானே ஆராய்ஞ்சு கற்றுக்கிட்டு அது செல்ஃப் டெவலப்மெண்ட் பேசிக்கலி இஸ் அ ஜீனியஸ். ஸோ அதனால் வந்து ஒரு ஜீனியஸ் அப்படின்னாலே நீங்கள் டிக்ஷனரியில் போய் பாருங்கள், எ பர்சன் ஹூ இஸ் ஏபிள் டு அக்யூமுலேட் நாலேஜ் அண்ட் அக்வயர் நாலேஜ் அண்ட் ஏபிள் டு மேக் செல்ஃப் டெவலப்மெண்ட் பட் ஹிஸ் ஓன் பை ஹிஸ் ஓன் அனாலிசிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஃபேக்ட் ஃபைண்டிங் இந்த மாதிரி தனக்குத்தானே வளரக்கூடிய ஒரு அதீத சக்தி இருக்கிறது தான் ஜீனியஸ்னு சொல்லுவாங்க. இளையராஜா பார்த்தா ஒரு ஜீனியஸ், மியூசிக்கில் அவர் எவ்வளோ கற்றுக்கிட்டாரு, மியூசிக்கில் அவர் ஒரு ஜீனியஸ். அந்த மாதிரி அவங்கவுங்க ஒரு ஃபீல்டில் அந்த மாதிரி உயர்ந்த நிலையில் போக முடியும். அது மாதிரி எல்லாருக்குள்ளேயுமே ஒரு பெரிய திறமை ஒழிஞ்சிருக்கு, அது நம்மளே தான் ஆராய்ச்சி பண்ணி எடுக்கணும். இதுக்கு வந்து இந்த நமக்கு நாமே கேள்வி கேட்டுக்கிறது சவுல் சர்ச்சிங் கொஸ்டின்பாங்க, நமக்கு நாமே கேள்வி கேட்டுக்கணும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம என்னவாக இருக்கோம், நம்ம என்னவாக போகிறோம், எப்படி எந்த திசையில் போக போகிறோம் அப்படிங்கிற புரிதல் தான் நம்மளுடைய வளர்ச்சி. இது வந்து இது ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம், தொடர்ந்து இதை பற்றி பேசுவோம். இன்றைக்கி வந்து ஒரு இன்ட்ரொடக்ஷன் தான், இந்த இன்ட்ரொடக்ஷன்லேயே நான் இவ்வளோ தூரம் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதுக்கு அடுத்த கட்டமாக வந்து நம்ம ஒரே ஒரு நிமிஷம் நம்மளுடைய உரையாடல ஆரம்பிப்போம். இப்போ நான் எனக்கு நானே பேசிக்கிறேன். அது வந்து இது யூஸ்வலாக மனசில் நம்ம பண்ணுற உரையாடல், இது ஒரு யூடியூப் ப்ரோக்ராம் அப்படிங்கிறதுனால நேரடியாக பேசுகிறேன். என்ன சுகுணம் சார் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்ப்பா, நல்லா தான் போயிட்டுருக்கு வாழ்க்கை. நல்லா போயிட்டுருக்குன்னா என்ன, இன்றைக்கி என்ன விசேஷங்கள், என்ன திரும்பி நடக்குது? இப்போ வந்து 1 ஆகஸ்ட் இன்றைக்கி 2022, இந்த வருஷத்தில் வந்து இன்னும் ஒரு 5 மாதம் இருக்குது.
இந்த 5 மாதம் ரொம்ப சிறப்பாக கிடைக்கும்னு நினைக்கிறேன். சிறப்பாக கிடைக்கும்னா என்ன பண்ண போகிறீங்க? இப்போ திருப்பி இல்லை கரோனாக்கு அப்புறம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் இவ்வளோ நாள் பண்ணிகிட்ருந்தேன். அப்பப்போ என்னோடய ஓன் ஆஃபீஸ்க்கு போயிட்டு வரும். இப்போ வந்து இதுலேருந்து எனக்கும் ஆஃபீஸ் போகிறதுன்னு முடிவு பண்ணியிருக்கேன். அப்பா ஒரு நல்ல முடிவு, போயிட்டு வாங்க, எல்லாருக்கும் உதவியாக இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஆஃபீஸில் போய்? நான் என்ன பண்ணுறேன், ஹெச்ஆர் கன்சல்டிங் பண்ணுறேன். இலவசமாக கல்வி வாய்ப்பு, வேலை வாய்ப்பு, வியாபார வாய்ப்பு, தொழில் வாய்ப்பு, மேட்ரிமோனி சர்வீஸ், இதுக்கெல்லாம் எல்லாருக்கும் ஆலோசனை கொடுத்துட்ருக்கேன். அப்படியா? எல்லாம் இலவசமாக கொடுக்குறீங்களா? ஆமாம், இலவசமாக தான் கொடுக்குறோம். வாங்க, நேரம் வாங்க, பேசுவோம். நம்மளோட நோக்கமே என்னென்னு கேட்டிங்கன்னா, மனித வளர்ச்சி. மனிதர்களை இந்த கட்டத்துலையும் அடுத்த கட்டத்துக்கு எப்படி வளர்ச்சி அடையுது? ஸோ மனிதனுக்கு எல்லாருக்குமே ஒரு அறிவு இருக்குது, ஆறு அறிவு இருக்குது, பகுத்தறிவு இருக்குது, ஆராய்ந்து பார்க்கும் தன்மை இருக்குது, புரிஞ்சுக்கிறது கெப்பாசிட்டி இருக்குது. இந்த கெப்பாசிட்டியை அவங்களுக்குள்ளே தூண்டி விட்டு அவங்க அடுத்த லெவலில் அவளை திங்க் பண்ண வச்சு அவங்கள பெரிய லெவலில் கொண்டு போகிறது தான் நம்ம நோக்கம். அடேப்பா, பயங்கர பிளான்லாம் வச்சுருக்கீங்க. இதுதான்ப்பா இவ்வளோ நாளாக பண்ணிகிட்ருக்கேன், 58 வருஷமாக இதுதானே பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து பிளான்லாம் கிடையாது, அப்படியே போகிற போக்கில் வந்தது தான். ஒன்று ஒன்றா அந்தந்த சுச்சுவேஷன் தகுந்த மாதிரியும் கற்றுக்கிட்டோம், எடுத்து சொல்ல ஆரம்பித்தோம். இந்த மாதிரி போயிட்டுருக்கு. சூப்பர் சார், இன்றைக்கி நீங்கள் ஆரம்பிச்சிருக்க இந்த ப்ரோக்ராம் ரொம்ப நல்ல ப்ரோக்ராம், தொடர்ந்து பண்ணுங்கள். ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு போல் இருக்குது. இந்த முதல் எபிசோடுக்கு இதோட பிரேக் விட்டுருவோம். அடுத்த எபிசோடு நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். சரிப்பா, ரொம்ப சந்தோஷம். அடுத்த எபிசோடில் நம்ம இந்த மோனோ டயலாக் கன்டினியூ பண்ணுவோம். நமக்கு நாமே கேள்வி, நமக்கு நாமே பதில், கேள்வியும் நானே பதிலும் நானே. அடுத்து தொடர்வோம், சந்திப்போம், அடுத்த உரையாடல் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.